அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட ஒரு இடைவெளிக்கு பின்னால் மீண்டும் எம்முடைய இந்த அப்துல் ஹமீத் ஷரை என்கிற யூடியூப் சேனலினூடாக உங்களை சந்திக்கிற விஷயத்தில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு இன்றைக்கி நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நான் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னால், மூமின்களை தீயில் போட்டு எரிக்கிறது சம்பந்தமாக ஏற்கனவே அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொன்ன ஒரு விஷயத்தை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சூரா அல் புரூஜ் 85வது அத்தியாயத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறான். அதில் 4வது வசனம், குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், நெருப்பு தீ எரியக்கூடிய குழிகளை வெட்டி அந்த குண்டங்கள், தீ குண்டங்களுக்குரியவர்களுக்கு சாபம் உண்டாகட்டுமாக, அவர்கள் நாசமாகட்டுமாக என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான். தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டும்போது, அந்நாரி தாத்தில் உகூத், விறகுகள் அதிகமாக போட்டு எரிக்கக்கூடிய நெருப்பு குண்டம் அந்த குண்டம், இதுவும் அலைஹா குழூத், அப்போது அவர்கள் அங்கேயே வீற்றிருந்தார்கள், ஒஹும் அலா மா யஃபஅலூன பில் மூமினீன ஷுஹூத், அவர்கள் மூமின்களுக்கு செய்த அந்த அநீதிக்கு அவர்களே சாட்சிகளாகவும் இருக்கின்றார்கள். தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், ஒமா நக்கமு மின்ஹும் இல்லா அயுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், யாவரையும் மிகைத்தவனும் புகழுக்குரியவனும் ஆகிய அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலாவை அவர்கள் ஈமான் கொண்டதற்காக அல்லாமல் வேறு எதற்கும் இந்த மூமின்களை அவர்கள் பழிவாங்கவில்லை என்று அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறத இந்த அத்தியாயத்தில், இந்த 85வது அத்தியாயத்தின் இந்த வசனத்தில் நாங்கள் காண முடியும். இந்த அஸ்ஹாபுல் உஹ்தூத் என்கிறது யார், யார் அந்த தீயில் போட்டு மூமின்களை உயிரோடு எரித்தவர்கள் அப்படிங்கிற விஷயத்தில் பல ரிவாயத்துக்கள் இருந்தாலும், சுஹைபர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத், நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன்பொரு காலத்தில் ஒரு அரசன், ஒரு மன்னன் வாழ்ந்திருந்தான். அந்த மன்னனுடைய அரச சபையிலே மந்திர வேலைகள் செய்யக்கூடிய ஒரு சூனியக்காரன், ஒரு சாஹிர் இருந்திருந்தான். அவன் வயதின் கடைசி எல்லைக்கு போனான். அவன் ஒரு முறை அந்த மன்னனை சந்தித்து, எனக்கு வயது போயிருக்கிறது, எனது காலமும் நெருங்கி கொண்டிருக்கிறது, நீங்கள் ஒரு சிறிய வயது ஒரு சிறுவனை எனக்கு தெரிவு செய்து தாருங்கள், அவனுக்கு என்னுடைய கலைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறேன் என்று சொல்ல, மன்னனும் ஒரு இளைஞ ஒரு சிறுவனை, உலாம் என்ற அந்த வார்த்தையை அதிர்ச்சியிலே பார்க்கலாம், ஒரு சிறுவனை தயார் செய்து கொடுக்க அந்த சிறுவன் போய் அவனிடத்தில் அந்த சூனிய விஷயங்களை, அந்த மந்திர வேலைகளை எல்லாம் படித்து கொண்டிருக்கிறான். அந்த சிறுவனை ஒரு மார்க்க பெரியார் சந்திக்கிறார். அவர் சந்தித்து அந்த சிறுவனிடம், நீ செய்ய போகிற காரியம் என்ன, அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும் என்று மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க தொடங்குகிறான். இந்த சிறுவனுக்கு இந்த இரண்டு விஷயத்திலும், இவரை சந்தித்து விட்டு அரச சபைக்கு போகிற போது அந்த சூனியக்காரன் தாமதமாக வந்துவிட்டாய் என்று அவன் அடிக்கிறான், வரும் வழியிலே அவரை சந்தித்து விட்டு தாமதமாக வீட்டுக்கு போனால், வீட்டிலே ஏன் தாமதமாக வந்தாய் அப்படி என்று கேட்குறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த சிறுவன் அந்த ராஹிபிடம், அந்த மார்க்க பெரியாரிடம் போய், நான் போகும்போது சந்தித்தா அங்கே அடி விழுது, வரும்போது சந்தித்தா வீட்டில் அடி விழுது, நான் என்ன பண்ணட்டும் அப்படி என்று கேட்டபோது அவர் சொல்லி கொடுக்குறாரு, அங்கே தாமதமானால் வீட்டில் லேட் ஆகிட்டேன், வீட்டில் சுணங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி, இங்கே தாமதமானால் சாஹிர்கிட்ட அந்த மந்திர வேலை செல்லித்தாரானே அந்த சூனியக்காரன்ட்ட நான் ரொம்ப லேட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுண்டு இவருக்கு இதை சமாளிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்து இவர் மார்க்கத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு முறை இந்த பையன் வந்து என்ன செய்கிறான் சொன்னால், வழியில் வந்துகிட்டு இருக்கும்போது அந்த மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாதையில் பெரிய ஒரு பிராணி, அதை ஹதீஸில் வேணுன்னா தாபா அபிமாண்டு வருது, ஒரு பெரிய ஒரு பிராணி வந்து என்ன செய்தேன்னு சொன்னால், மக்கள் அங்கேயும் போகாமல் எங்கேயும் போகாமல் ரோட்டில் குறுக்கில் வந்து பாதையில் நிற்கிது. அப்போ அப்படி நிற்கும்போது அவனால் அந்த போகவும் முடியலை, மக்களெல்லாம் அல்லோல கல்லோல பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பெரிய ஒரு விலங்கு, என்ன பண்ணுறது? அப்போ அவன் என்ன செய்கிறான்னா, ஒரு சிறிய கல்லை புரக்கி எடுக்கிறான். அந்த கல்லை புரக்கி எடுத்து அவன் வந்து அந்த இடத்துல என்ன சொல்கிறான்னு சொன்னால், என்ன நினைக்கிறான்னு சொன்னால், இதுதான் சந்தர்ப்பம், இந்த அரச சபையில் இருந்து நமக்கு சூனியத்தை கற்றுத்தாரது தான் அல்லாஹ்க்கு விருப்பமானதா, அல்லது இந்த ராஹிபு ஒரு மார்க்க துறவி இருக்கார் இல்லையா, மார்க்க பெரியார், அவர் நமக்கு இதை கட்டித்தாராரே, இது வந்து அல்லாவிடத்தில் விருப்பமானதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த கல்லை எடுக்கிறார். அந்த கல்லை எடுத்து அந்த அல்லாவிடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ், உனக்கு
நான் மார்க்கத்தை படிக்கக்கூடிய இந்த விஷயம்தான் சூனியத்தை படிப்பதை விட விருப்பமானதாக இருந்தால் இந்த கல்லால் இந்த பெரிய பிராணிக்கு எறிய போகிறான், அதை நீயே அழிச்சிடு, மக்கள் அதில் போகக்கூடிய இந்த பாதையை சரியாக்கி கொடுத்துடு அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாரு, கல்லை வீசி எறிகிறார். அப்படி வீசி எறியும் போது அங்கேயே அந்த பிராணி என்ன செய்து செத்து போகுது. செத்து போன உடனே மக்கள் எல்லாம் இதை பற்றி பெருசாக பேசிக்கிறாங்க, இது ஊரெல்லாம் பரவுது. பரவின உடனே எல்லா மக்களும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவர்கிட்ட தேடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் இந்த பையனை சந்திக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, வாராங்க. இப்படி வந்த உடனே அவர்கிட்ட வந்து குஷ்டரோகி, கண்ணு தெரியாதவர், இன்னும் பல நோயாளிகள் எல்லாம் அவர்கிட்ட வாராங்க, வந்து குணமடைஞ்சிட்டு போகிறாங்க. இப்படி குணமடைஞ்சிட்டு போன உடனே இதை வந்து மக்களெல்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து அந்த சூனியத்தை கற்றுக் கொடுக்குறவர் இருக்கிறார் இல்லையா, அவரும் வந்து என்ன செய்கிறாரு, கேள்விப்படுறாரு. அரசு சபையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாமல் போச்சு. அவரிடத்துல மக்கள் போய் சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள், ஒரு பையன் வந்து எல்லாரையும் குணப்படுத்திட்டு இருக்கிறாங்க, கண்ணு தெரியாதவங்க குணமடைஞ்சிட்டு இருக்கிறாங்க, குஷ்டரோகிகள் குணமடைகிறாங்க, இன்னும் பல நோயெல்லாம் அவர்கிட்ட போய் குணமடையுது, அவரை போய் சந்திங்களேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த அரசு சபையில் இருக்கக்கூடிய அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா நிறைய ஹதியாக்களை எடுத்துக்கிட்டு இந்த பையனை வந்து சந்திக்க வரார். அப்படியே வந்து சொல்கிறாங்க, யா குலாம் இன் அப்ரஹத்தனி ஃபஹாதிஹில் ஹதாயா குல்லு ஹலக், சிறுவனே என்ன நீ குணப்படுத்திட்டேன்னு சொன்னால், கண்ணு பார்வையை தந்துட்டேன்னு சொன்னால் எல்லா அந்த பொருளெல்லாம் உனக்கு தான், எடுத்துக்கோ அப்படின்னு பொறுமதியான அன்பளிப்புகளை கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், மே நபி தபீபிம் யுஷ்வீக், உங்களை குணப்படுத்தக்கூடிய வைத்தியர் நான் கிடையாது, வலாக்கின் அல்லாஹ் யஷ்வி, அல்லாதான் உங்களை வந்து என்ன செய்வான், குணப்படுத்துவான், அல்லாதான் நோய் நிவாரணம் தரக்கூடியவன், ஃபைத ஆமன்த தஅவுதுல்லாஹ் ஐ யஷ்வீக, நீ ஈமாங்குள் அல்லாவை நம்பிட்டேன்னு சொன்னால் உன்னை நோயிலிருந்து நிவாரணம் தரத்துக்கு நான் அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் உடனே ஈமாங்கொள்கிறான். ஈமாங்கொண்ட உடனே இவர் வந்து அல்லாவிடத்தில் துவா கேட்குறாரு. துவா கேட்டோன்னு அல்லாஹால அவருக்கு சுகத்தை கொடுக்குறான். அப்போ உடனே அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அரசு சபைக்கு போகிறாரு. அரசு சபைக்கு போனோடனே ரெண்டு கண்ணும் தெரியாமல் போனவர் அரசு சபைக்கு வந்திருக்கிறாரே, அப்போ மன்ன என்ன செய்கிறான்னு சொன்னால் எப்படி கண்ணு ரெண்டும் தெரியாமல் இருந்துச்சே என்னாச்சு அப்படி என்று கேட்ட உடனே அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஆமாம் எனக்கு வந்து என்னுடைய ரப்பு வந்து என்னை குணமாக்கிட்டான் அப்படி என்று சொல்கிறான். அவன் கேட்குறான், மண் ஷெஃபாக்க, உன்னை குணப்படுத்தினது யாரு அப்படி என்று அரசன் கேட்குறான். அவர் சொல்கிறாரு, ரப்பி, என்னுடைய ரப்பு அப்படின். அப்போ அரசன் கேட்குறான், உலக ரப்புன்னு கையடி, நான் இல்லாமல் வேறு கடவுளாக உனக்கு இருக்குது அப்படி என்று கேட்குறான். அப்போ அவர் பதில் சொல்கிறாரு, ரப்பி ஓ ரப்புக்கு அல்லாஹ், எந்த ரப்பு ஒன்ற ரப்பு எல்லாமே அல்லாஹ் தான் அப்படின்னு சொல், நீ என்ன ரப்பு, உனக்கும் அவன் தான் ரப்பு அப்படி என்று சொன்ன உடனே அவனை போட்டு கடுமையான தண்டனை கொடுக்கப்படுது, தண்டிக்கிறான், அவரை சித்திரவதை செய்யப்படுது. யார் பூணம் அடைஞ்சா, யார் உன்னை சுகப்படுத்தினா சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ஃபதல் அல ராஹிப் ஃபஹத ராஹிப், அவர் வந்து என்ன செய்கிறாரு, யார் இதை செய்தன்ற உடனே அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த பையனை காட்டி கொடுக்குறாங்க. அந்த பையனை காட்டி கொடுத்த உடனே அந்த பையனுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இர்ஜான் தீனிக், உன்னுடைய மார்க்கத்தை விட்டுடு அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கிட்ட சொல்கிறாங்க. அவர் என்ன, நான் விடமாட்டேன், என்னுடைய மார்க்கத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவன் அந்த பையனை வந்து தண்டித்து உனக்கு இதை யார் சொல்லி தந்தது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த மார்க்க பெரியார், எனக்கு அல்லாவை சொல்லித்தந்தவர் அவர் தான் அப்படின்னு அந்த மார்க்க பெரியார் அந்த பையன் என்ன செய்கிறாரு, காட்டி கொடுக்குறார். அவரை கொண்டு வரப்படுது. அவரை கொண்டு வந்து அவர்கிட்ட என்ன செய்கிறாங்க, யுருஜி அந்தீனிக், உன் மார்க்கத்தை விட்டுடு அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு, மறுத்துட்டார். மறுத்த உடனே பெரிய அறிவாளை கொண்டு வந்து அவர் கழுத்தில் வச்சு, நீ மார்க்கத்தை விடுறையா உன்னை விட்டட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறல்ல,
மார்க்கத்தை நாம் விட மாட்டேங்கிறாங்க. அந்த அறிவாள் நிலத்தில் போய் இறங்குது, அதாவது தலை துண்டாகுது, அவரை கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமாக அந்த பையனை வந்து என்ன செய்கிறாங்க, தண்டிக்கிறாங்க, நீ மார்க்கத்தை விடு அப்படின்னு சொன்னோன்னா அவர் விட மாட்டேங்கிறாங்க. அப்போ அரசன் அப்படி என்ன செய்கிறான்னு சொன்னால், இவனை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய மலைக்கு போங்க, அந்த மலையில் உச்சியில் போய் நின்று கேளுங்க, அந்த கீழே பார்த்தோன்னே அவன் பயந்துடுவான், அப்போ அவன் மார்க்கத்தை விட்டால் கொண்டு விட்டு வாங்க, இல்லையா கொண்டு போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாச்சு. அவன் வந்து மலையில் ஏறான், முழுக்க முழுக்க அந்த 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 சிறுவனுடைய துவா கபுல் ஆகுது பாருங்கள். அவர்கிட்ட போகக்கூடிய நோயாளிகளுக்காக அவர் அல்லாஹ்கிட்ட துவா கேட்குறாரு, யா அல்லாஹ் உன்னை ஈமான் கொண்டிருக்கிறாங்க, இஸ்லாத்தை தழுவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள குஷ்டரோகியை குணப்படுத்தி யா அல்லாஹ்னா குணமடையுது. இங்கே அந்த பையனை வந்து கொல்லுமாறு அனுப்பி விட்டாங்க, அவன் அல்லாஹ்கிட்ட துவா கேட்குறான், யா அல்லாஹ் இவங்கள்ட்ட இருந்து என்னை காப்பாற்றுன்ட்டு. மலை ஒரு நடுக்கு நடுங்கியது, கூட்டிகிட்டு போனவெல்லாம் கீழே விழுந்து செத்துறான், அவன் நேராக பயந்து போகாமல் நேராக அரச சபைக்கு வர்றான், பயப்படாமல் அரச சபைக்கு வந்து நிற்கிறான். அரசன் கேட்குறான், ஐநா சாஹிபு சஹாபுக்கு, என்ன உங்கள் தோழர் எல்லாம் இங்கே அப்படின்ட்டு கேட்குறார். கேட்ட உடனேயே அல்லாஹ் கஃபானிஹிமுல்லா, அல்லாஹ் அவர்கள்ட்ட என்னை பாதுகாத்துட்டான் அப்படின்னு உடனே திரும்ப என்ன செய்கிறான், இன்னும் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு இவனை எடுத்துக்கிட்டு ஒரு கப்பலை ஆழ்கடலுக்கு கொண்டு வாங்க, நடுக்கடலில் போய் நின்று என்கிட்ட கேளுங்க, அப்போ இஸ்லாத்தை விட்டுட்டான்னு சொன்னால் கூட்டிட்டு வாங்க, இல்லையா தள்ளி விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போய் அங்கே நடுக்கடலை வச்சு கேட்குற நேரத்தில் அவர் அல்லாஹ்கிட்ட துவா கேட்குறாரு, அவ்வளோ பேரும் செத்து போகிறாங்க, அவர் நேராக அரச சபைக்கு வந்து நிற்கிறாங்க. அப்போ அரசு ஆச்சரியப்பட்டு போகிறான், இன்னும் இவனை கொல்லவே முடியலையே, ஐநா சஹாபுக் எங்கே உன்னோட வந்தவர்கள் அப்படின்னு சொன்னேன், அல்லாஹ் வந்து என்னை பாதுகாத்துட்டான், அவங்கள்ட்டேருந்து என்னை பாதுகாத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறாரு, என்னை கொல்றதுக்கு நான் உனக்கு வழி சொல்லித்தரேன்பா, நீ என்ன கொல்லணுமாக இருந்தால் மக்களையெல்லாம் ஒரு திறந்த வெளியில் ஒன்று சேர்த்துடு, மக்களை எல்லாரையுமே வாஹித், எல்லாரையும் ஒரு திறந்த வெளிக்கு ஒன்று சேர்த்துடு, அதுக்கப்புறம் என்னை சிலுவையில் அற, அதுக்கு பிறகு என்னுடைய அம்பு கூட்டில் இருந்து ஒரு அம்பை எடுத்து நீ பிஸ்மி ரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய இரட்சகனின் பெயரை கொண்டு எய்கிறேன் அப்படின்னு எனக்கு எய்தாம் மட்டும்தான் என்னை கொல்ல முடியும் அப்படின்னு அவன் வந்து அந்த சிறுவன் வந்து சொல்லி கொடுக்குறான். அப்போ அந்த மன்னன் என்ன செய்கிறான், அதாவது ஆத்திரக்காரனுக்கு வந்து புத்தி மந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவனை கொல்லணுங்கிற ஒரு விஷயம் நடக்குது, அதனால் என்ன செய்யணுங்கிறத அவன் மறந்துடுறான். ஆனால் அந்த சிறுவன் தன்னுடைய உயிரையே பணையம் வைத்து மார்க்கத்தை மக்களுக்கு சொல்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை பார்க்குறாரு. எப்படி மக்களையெல்லாம் ஒன்று திரட்டி அவர் செலவுலேயே ஒன்று திரட்டிட்டு இவன் மார்க்கத்தை சொல்லி கொடுக்கப்பறான், இறைவன் இவன் கிடையாது, இவனையும் நம்மையும் படைத்த ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி கொடுக்கறதுக்காக வேண்டி அந்த பையன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறான். மக்களெல்லாம் ஒன்று திரண்டுட்டாங்க, பையனை சிலுவையில் கட்டியாச்சு, அம்பு எடுத்து பிஸ்மி ரப்பில் குலாம், இந்த பையனுடைய இரட்சகனின் பெயரை கொண்டு அப்படின்னு எறிகிறாரு. அது வந்து ஃபவகா சாமூஃபி சுதுரில் குலாம், அந்த பையனுடைய கன்னத்தில் அது போய் படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவ்வாறு அவர் கன்னத்தில் கையை வைத்து அங்கேயே மரணிக்கிறார், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மரணிச்சிட்டாரா, விஷயம் அப்படியே தலைகீழாக போகுது. மக்களெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஆமன்னா பி ரப்பில் குலாம், இந்த பையனுடைய இரட்சகனை நாங்கள்லாம் ஈமான் கொண்டுட்டோம் அப்படி என்று சொன்ன உடனே அரசு அப்படியே திக்காடி போகிறான், என்ன எல்லாரும் மாறித்தானுங்களே, எல்லாரையும் வச்சு நாம் இவனை மாற்ற போனால் இவன் எல்லாரையும் மாற்றிட்டு போய்த்தானே அப்படின்னு அவங்க எல்லாருக்கிட்டையும் அரசன் சொல்லலாம், யாருமே இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, அந்த இடத்துல எல்லாரையும் சுற்றி வளைக்கப்படுது, பெரிய குழியில் விறகுகளை போட்டு பெரும் தீ மூட்டப்படுது, அந்த தீயை மூட்டி அந்த மக்களிடத்தில் அவன் ஈமான் கொண்ட காரணத்துக்காக பழிவாங்கிறான். என்ன சொல்கிறான், இந்த ஈமானை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களை நான் விட்டுறேன், இல்லாட்டி இந்த நெருப்பில் போட்டு எரிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மக்கள் ஈமானை விடலை. இந்த நெருப்பை விட மறுமையில் எரியக்கூடிய நெருப்பு கடுமையானது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஈமான் கொண்டு ஒரு நாள் நகரல்ல பாருங்கள், ஈமான் கொண்டு அந்த கணமே, அந்த ஈமானுக்காக அவர்கள் என்ன சித்திரவதை வந்தாலும் தாங்கிறதுக்கு தயாராகிட்டாங்க இல்லையா. அவங்கெல்லாம் போய் அந்த நெருப்பில் என்ன செய்கிறாங்க, நீ என்னடா தள்ளி விடுறது, எப்படியோ நீ என்ன கொல்லத்தான் போகிறேன், நானே போய் பாஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படி என்ன செய்கிறாங்க, போகிறாங்க.
அப்போ தான் ஒரு தாய் வந்து ஒரு பெண்ணு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பச்சை குழந்தையோட வராங்க. ஒரு சின்ன குழந்தை, பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தையோட என்ன செய்கிறாங்க, வராங்க. அதை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு அந்த பெண்ணு சபியுன்னு சொன்னால் பால் குடிக்கக்கூடிய பிள்ளையை தான் சொல்கிறது. ஃபலம்மா ஸஹபத் தக்தஹிமு வஜதத் ஹர்ரன்னார், அந்த நெருப்பு குண்டத்தை அந்த குழந்தை எடுத்துக்க அந்த தாய் நெருங்குறா. நெருங்கும்போது அந்த நெருப்பினுடைய சுவாலை, அதனுடைய சூட்டை உணர்ந்து அங்கே நிற்கிறார். எங்கே ஏன் நிற்கிறாங்கன்னு தெரியுமா? இந்த பச்சை குழந்தை இந்த நெருப்பை தாங்குமா அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து என்ன பார்க்குறோம், COVID-19 என்று சொல்லி, கொரோனா என்று சொல்லி முஸ்லீம்களுடைய உடல்கள் ஜனாசாக்கள் எரிக்கப்படுற நேரம் நம்மெல்லாம் ஆத்திரப்பட்டோம், ரொம்ப வேதனைப்படுறோம். அதுக்காக வேண்டி நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், வேலைக்காகவில்லை. கொரோனாவுக்கு பேர் வச்சவன், கொரோனா பரவின நாட்டுக்காரன், WHO வெளிநாடு முழுக்கவே இந்த கொரோனாவில் மரணித்தவர்களை அடக்கம் பண்ணுறாங்க, இலங்கையில் மட்டும் அவங்கள போட்டு எரிக்கிறாங்க. WHOவே அடக்கம் பண்ணியிருக்க சொல்லுது, ஏன் எங்களை போட்டு எரிக்கிறீங்க, எங்கள் மத உரிமையை தாங்கன்று நம்ம உரிமையை தான் நம்ம கேட்குறோம், மறுக்கப்படுது. எந்த விசாரணையுமே இல்லை, நம்மளையெல்லாம் போட்டு எரிக்கிறாங்க. ஆனால் 20 நாளைய குழந்தை எரிந்த போது எல்லாருடைய மனமும் எரிந்தது, பத்தி எரிந்தது, எல்லோரும் அழுதோம். இந்த உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் அழுதோம், எவ்வளோ பெரிய ஒரு வேதனை. அப்போ அந்த பச்சை குழந்தைய எடுத்துகிட்டு போகிற அந்த தாய், இந்த குழந்தை இந்த நெருப்பில் விழுமா அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு அந்த இடத்துல நின்றுட்டாங்க. அப்போ அந்த குழந்தை அல்லாஹ் தஆலா அற்புதமாக பேச வைக்கிறான். பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தை, மடியில் இருக்கக்கூடிய குழந்தை பேசின சரித்திரத்தில் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 குழந்தையை பற்றி சொன்னாங்க, அதில் இந்த குழந்தை ஒன்று. அந்த குழந்தை தாய் நின்ற உடனேயே கேட்குது, யா உம்மா, ஏன் நிற்கிற, போ, நாம் ஹக்கில் இருக்கிறோம் அப்படின்ற அந்த குழந்தை சொன்னது அந்த தாய் அந்த நெருப்பில் பாஞ்சிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த விஷயம்தான் குத்தில அஸ்ஹாபுல் உஹ்துத், நெருப்பு குண்டங்களுடையவர்களுக்கு நாசம்தான் என்று திருக்குர்ஆன் சொல்லி காட்டுது. இதை வந்து அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இந்த நெருப்பு குண்டங்களுடையவர்கள் நாசமாக போவார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒமா நகமு மின்ஹும் அல்லா யுஃமினு பில்லாஹி அஸீஸில் ஹமீத், புகழுக்குரிய யாவரையும் மிகைத்தோன் அல்லாஹ்வை அவர்கள் ஈமான் கொண்ட ஒரே காரணத்துக்காகத்தான் அவர்களை பழி வாங்கினார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். நாங்கள் மூமின்கள் என்று ஒரு காரணங்கள், அந்த ஒரு காரணம்தான் இன்னைக்கு உலகம் பூராகவும் மூமின்கள் நசுக்கப்படுறாங்க. இன்னைக்கு இப்போ எரிக்கப்பட்டாலும் சாபம் என்றைக்கோ வந்திருக்குது. மூமின்களுடைய உயிரோடு எரித்தாலும் சரி, உடலை போட்டு எரித்தாலும் சரி, குத்தில அஸ்ஹாபுல் உஹ்துத், மறையில், திருமறையில் பொதுவாக சொல்லப்பட்டது நாசம்தான். நாசம் உண்டாகட்டுமாக, அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் சொல்லி காட்டிவிட்டது, குத்தில அஸ்ஹாபுல் உஹ்துத், அந்த நெருப்பு குண்டங்கள் உரியவர்கள் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். சகோதரர்களே, சாதாரணமான விஷயம் கிடையாது, அல்லாஹ் இவர்களை அழித்து விடுவான், நாசமாகட்டும் என்று அல்லாஹ் சபித்து விட்டான். நம்மளால் என்ன முடியும், ஐநா சபையில் போய் மனு கொடுக்க வேண்டாம், அகிலத்தின் இரட்சகனிடம் மனு கொடுங்கள், துஆ கேளுங்கள், சாபமிட அனுமதி உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தக்கூ துஆல் மஸ்லூம், அநீதி விளைவிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அநீதி விளைவிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் திரை இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, நம்மெல்லாம் சாபமிடலாம், எத்தனை பேர் சபித்து விட்டார்கள், எத்தனை பெற்றோர்கள், எத்தனை பிள்ளைகள், எத்தனை சகோதரர்கள், ஏன் உலக முஸ்லீம்கள் எல்லாம் சபிக்கின்றார்கள், நாசம் உண்டாகட்டும். இந்த சாபம் சும்மா விடாது, நிச்சயமாக நாசமாக்கும், நிச்சயமாக அழித்துவிடும், இன்னும் சாபமிடுவோம். நம்ம 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 ஐநா சபிக்கிட்ட போய் முறப்பாடு கொடுக்க வேண்டியதில்லை, நம்ம மனு தாக்கலை எங்கே வேணுமென்றாலும் செய்யலாம், அசைய மாட்டேங்கிறாங்களே. நம்ம மனு தாக்கலை தஹஜ்ஜுடைய நேரத்தில், தொழுகையினுடைய நேரத்தில், சுஜூதில், அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்டுட்டு பேசாமல் இருங்க, என்ன நடந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றியை தரும். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து அந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா, இன்னல்லதீன ஃபத்தனுல் முஃமினீன வல் முஃமினாத் ஸும்மலம் யதூபு ஃபலஹும் அஸாபு ஜஹன்னம் வலஹும் அஸாபுல் ஹரீக்,
நிச்சயமாக மூமினான ஆண்களையும் பெண்களையும் இப்படி பழி வாங்கினார்களே, அவர்கள் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டு மீளவில்லை என்றால் அவர்களுக்கு கடுமையான நெருப்பு, சுட்டரிக்கும் நெருப்பு, நரகமும் அவர்களுக்கு உண்டு. அதே நேரம் பாதிக்கப்பட்டார்களே, இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், நிச்சயமாக ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தார்களே, அவங்களை இந்த உடம்பை எரிக்கட்டும், கொல்லட்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், லஹும் ஜன்னத் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு சுவன தோட்டங்கள் உண்டு, அதன் அடியே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். தாலிகல் ஃபௌஸுல் கபீர், அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு என்ன சொல்றான் தெரியுமா? இன்ன பத்ஷ ரப்பிக்க ல ஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி ரொம்ப கடினமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் பிடிப்பான், அல்லாஹ்வுடைய தண்டனை வெறும், அது ரொம்ப கடினமாக இருக்கும், ஓடி திரிவார்கள், கஷ்டப்படுவார்கள், இவ்வளவு கொடுமைகள் நமக்கு நடக்கிறதே என்று வேதனைப்படுவார்கள். அலசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று பழையவர்கள் சொன்னார்களே, அல்லாஹ் நிச்சயமாக தண்டிப்பான். அநீதி விளைவிக்கப்பட்டவர்களுடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். இன்னைக்கும் என்றைக்கும் எல்லோரும் நம்ம மனுவை அகிலத்தின் இரட்சகனிடம் கொடுப்போம், கண்டிப்பாக அதற்கு நமக்கு முடிவும் தீர்ப்பும் வரும். எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹான தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.